என்னங்க நான் கிளம்பற சோமியா வெளியூர் வேலையில மேனாங்க இங்கே திருவண்ணாமலையில ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு என் கூடவே இருந்துருங்க நான் படிச்ச படிப்புக்கு இந்த ஊர்ல எங்க சோமியா வேலை இருக்கு இங்க இருக்கிற எம்.பி எல்லாம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணது இல்ல நம்ம திருவண்ணாமலைக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் யாருக்குமே வாங்கி கொடுத்தது இல்ல இந்த ஊருக்கு விடுதலை பிறக்கமாங்கறதே சந்தேகம் இருக்கு சோமியா இந்த நிலை மாற திருவண்ணாமலையில் தொழில் நிறுவனங்கள் உருவாக வேலை வாய்ப்புகள் பெருக இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆ. அஸ்வத்தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன் இன்னைக்கு தமிழ்நாடு எங்க போய்கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால் போதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது போதை மருந்து இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில போகும்போது போதைங்கிற ஒரு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏன்னா அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதை இங்கே தலைவிரித்து ஆடுகிறது போதை பொருள் என்ற விஷம் தமிழகம் முழுக்க பரவிவிட்டது பல நூறு கோடி ரூபாய்க்கு திறந்த வெளியில போதை வர்த்தகம் நடைபெறுகிறது இந்த போதை பொருள் மாஃபியா எல்லாம் யாரோட பாதுகாப்புல நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும் யார் அவங்களெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அவங்களால காப்பாற்ற முடியாம வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன் போதை வணிகத்தோடு போராடுவேன் அதை இந்த தேசத்தை விட்டு ஒழிப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த நாட்டின் இளம் தலைமுறையினரை அடுத்த தலைமுறையினரை போதை இல்லாத ஒரு உலகத்திற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லும் அதனால உங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமென்றால் வளர்ச்சி அடைந்த பாரதம் வளர்ச்சி அடைந்த தமிழகம் வேண்டுமென்றால் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் எம்ஜிஆர் கி விராசத் கா பி அப்மான் கியா ஹை டிஎம்கே நே ஜெயலலிதா ஜி கே சாத் பி கேசா கேசா வியாபார் கியா தா உனே சதன் மே அப்மானித் கியா தா ये भी तमिलनाडु के लोग भूले नहीं है यहां देवेंद्र कुल के वेलालर कम्युनिटी की बहुत पुरानी डिमांड को पूरा करने का काम भी एनडीए सरकार ने किया है और नरेंद्र देवेंद्र से बहुत अलग नहीं है நண்பர்களே எங்களுடைய லட்சியம் தூய்மையான அரசியல் அதுல பயணிக்கும் போது எம்ஜிஆர் எம் ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு மாபெரும் தலைவரின் கனவுகளை தமிழகத்தில் முன்னெடுத்து செல்லுகிறது பாஜக எம்ஜிஆரின் பாரம்பரியத்தையும் திமுக தொடர்ந்து அவமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதே போல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சகோதரி ஜெயலலிதா அவர்களை கூட திமுக நடத்திய விதம் சட்டசபையில் அவர் அவமதிக்கப்பட்ட விதம் இவை எல்லாத்தையும் நம்மளால மறக்க முடியாது இங்க என்டிஏ அரசு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் மிக பழமையான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருக்கிறது மேலும் உங்களுக்கு நான் சொல்றேன் நரேந்திரன் உங்களை போன்ற தேவேந்திரனிடம் இருந்து வேறுபட்ட மனிதன் அல்ல டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கி மிலி பகத் கேசே தேச விரோதி ஹை இஸ் சச்சாய் अब पूरा देश जान गया है इन्हीं लोगों ने हमारा कच्चतीवु आइलैंड तमिलनाडु से काटकर दूसरे देश को दे दिया इतना ही नहीं तमिलनाडु के लोगों के उनको अंधेरे में रख करके उनके सामने झूठ बोल करके पर्दे के पीछे पाप किया है आज भी हमारे फिशरमैन भाइयों डीएमके और कांग्रेस के इस पाप की सजा मिलती है उनका ये पाप चार दशक से छिपा हुआ था अब बीजेपी से तमिलनाडु की जनता के सामने ले आई है
तो इनकी बोलती बंद हो गई है। நண்பர்களே, திமுகா காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாடு முழுவதற்கும் இந்த உண்மை தெரியும். இவங்க கச்சத்தீவை தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பிரதேசத்தை எப்படி நம்மிடமிருந்து துண்டித்து வேற நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு திமுகவும் காங்கிரஸும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்காக பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இடத்தை திரை மறைவில் ரகசியமாக தாரை வார்த்ததை பாரதிய ஜனதா கட்சி தான் சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியது. இது அவர்கள் செய்த தேச துரோகம். சாத்தியம் அமாரா தமிழ்நாடு இஸ் சமய ஃபேமிலி ரன் பார்ட்டிஸ் கே கரப்ஷன் ஆர் ஸ்கேம் கி பஹத் படி திராசதி சே குஜர் ரஹா ஹை. இத்தனா ஹி நஹி, யே லோக் आपके बच्चों को ड्रग्स के नर्क में धकेल रहे हैं. आज तमिलनाडु में जगह जगह ड्रग्स का जहर फैल चुका है. इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है. मां बाप अपने बच्चों का जीवन बर्बाद होते देख रहे हैं, लेकिन ताकतवर लोगों के आगे लाचार है. मैं आपको ये भरोसा दिलाने आया हूं, आपके आशीर्वाद से मोदी इन भ्रष्टाचारियों के साथ साथ इन ड्रग्स माफियाओं से भी लड़ेगा. मोदी तमिलनाडु की युवा पीढ़ी को बर्बाद नहीं होने देगा. इसलिए आज जो अपने बच्चों का भविष्य बनाना चाहते हैं वो बीजेपी को वोट दे रहे हैं. आज जो विकसित भारत के संकल्प के साथ आगे बढ़ना चाहते हैं वो बीजेपी को वोट दे रहे हैं. நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எங்க போய் கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால் போதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. போதை மருந்து இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில போகும்போது போதைங்கிற ஒரு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன்னா அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதை இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. போதை பொருள் என்ற விஷம் தமிழகம் முழுக்க பரவிவிட்டது. பல நூறு கோடி ரூபாய்க்கு திறந்த வெளியில போதை வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த போதைப் பொருள் மாஃபியா எல்லாம் யாரோட பாதுகாப்புல நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும் யார் அவங்களெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு. பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அவங்களால காப்பாத்த முடியாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், போதை வணிகத்தோடு போராடுவேன், அதை இந்த தேசத்தை விட்டு ஒழிப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாட்டின் இளம் தலைமுறையினரை, அடுத்த தலைமுறையினரை போதை இல்லாத ஒரு உலகத்திற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லும். அதனால உங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமென்றால், வளர்ச்சி அடைந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த தமிழகம் வேண்டுமென்றால் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும். साथियों,
इस बार के लोकसभा चुनाव में तमिलनाडु में ये मेरा आखिरी कार्यक्रम है, क्योंकि 19 तारीख को मतदान है, 17 तारीख के बाद प्रचार बंद हो जाएगा और इसलिए एक प्रकार से यहां पर ये मेरा इस चुनाव का तमिलनाडु में आखिरी कार्यक्रम है। और मैं तमिलनाडु में जहां जहां गया हूं, इसके आधार पर मैं पूरे विश्वास से कह सकता हूं कि तमिलनाडु एक नया इतिहास बनाने जा रहा है। तमिलनाडु के लोग इस बार एनडीए गठबंधन को निर्णायक बढ़त देने वाले हैं, क्योंकि लोग बीजेपी का गवर्नेंस और डेवलपमेंट मॉडल देख रहे हैं। सालों तक डीएमके और कांग्रेस के लोग कहते थे कि तमिलनाडु में बीजेपी और एनडीए का कोई अस्तित्व नहीं है, लेकिन इस बार का चुनाव डीएमके और कांग्रेस के इस भ्रम को तोड़ने वाला होगा। डीएमके और कांग्रेस के पास वोट मांगने के लिए कोई मुद्दा नहीं बचा है, इनके पास एक पुराना टैप रिकॉर्डर है, एक घिसा पीटा नेगेटिव एजेंडा है। तमिलनाडु के लोग भी जान गए हैं कि ये लोग ना अपने वादे पूरा कर सकते हैं, ना तमिलनाडु की संस्कृति की रक्षा कर सकते हैं। मैं आज विशेष रूप से तमिलनाडु के फर्स्ट टाइम वोटर्स से अपील करता हूं, आपने कई बार विपक्षी दलों को मौका दिया है, एक बार मेरे फर्स्ट टाइम वोटर्स, मेरी माताएं बहने, मेरे किसान भाई बहन, एक बार एनडीए को अपना वोट दीजिए और हम पूरी शक्ति से आपके विकास के लिए काम करेंगे, आपके सपने, ये मेरा संकल्प है। मेरा पल पल आपके नाम है, मेरा पल पल देश के नाम है। 24/7 फॉर 2047। நண்பர்களே, இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தான், இந்த தேர்தலுக்காக நான் கலந்து கொண்டு தமிழக மக்களை சந்திக்கும் கடைசி கூட்டமாக இருக்கும். ஏன்னா 19ஆம் தேதி உங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது, இன்னொரு முறை உங்களை எல்லாம் வந்து சந்திக்க முடியும்னு நான் நினைக்கல. அதனால இது இந்த தேர்தலுக்கான என்னுடைய கடைசி கூட்டம். அதனால மொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லலாம் நினைக்கிறேன். இத்தனை முறை தொடர்ந்து நான் தமிழகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறேன், பல ஊர்களில் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு மன உறுதி மட்டும் வந்திருக்கிறது, என்னவென்றால் நீங்கள் அத்தனை பேரும் முழு மனதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் எங்களுடைய என்டிஏவிற்கும் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தர்ற வரவேற்பை பார்க்கும்போது ஒரு புதிய வரலாறை, ஒரு புதிய இதிகாசத்தை நீங்கள் படைக்க போகிறீர்கள். என்டிஏ கூட்டணி, பிஜேபி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு திமுகவும் காங்கிரஸ் இருக்கிற இண்டி கூட்டணி கேட்டாங்க இல்லையா, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி, அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அவங்க எல்லாம் வியந்து போற மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு வழங்க போகிறீர்கள். அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை,
ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் இருக்கு அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரே பல்லவி பாஜக வந்துரும் இந்தி வந்துரும்ங்கற மாதிரி ஒரு பழைய பல்லவி ஒரு எதிர்ப்பு பாட்டை மட்டும் திரும்ப திரும்ப போடுறாங்க அவங்களால அவங்க கட்சி கொடுத்த சொந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற தெரியவில்லை அவங்க எப்படி ஆட்சி நடத்த போறாங்க அதனால இங்க இருக்கிற வாக்காள பெருமக்களாகிய உங்களுக்கும் புதிய வாக்காளர்களாக உதயமாகி இருக்கும் இளைஞர்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் எத்தனையோ கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள் ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய கனவுகள் தான் என்னுடைய லட்சியம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க போகிறேன் உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய இலக்கு என்னுடைய லட்சியம் ஒரு நாளின் 24 மணி நேரமும் 24/7 என்னுடைய இலக்கு 2047 2047 தான் 24/7 என்னுடைய சிந்தனையாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும்